மும்பை என்று அழைக்கப்படுகிறதான பம்பாய் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் உள்ள ஒரு பள்ளி அந்த பள்ளியிலே நாங்கள் வழக்கமாக இதை பள்ளிகளில் இந்த வேத புத்தகங்களை கொடுக்கிறது பள்ளிகளில் சென்று நாங்கள் அப்படியாக பர்மிஷன் கேட்கிறது உண்டு பத்து வருடமாக ஒரு பள்ளியிலே பர்மிஷன் கேட்கப்பட்டு அது மறுக்கப்பட்டது அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் வெளிநாட்டு மதம் இது வெளிநாட்டு சாமி இதை வந்து இந்தியாவில் எங்கே அனுமதிச்சாலும் எங்களோட பள்ளியில் இதுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஸ்கூலில் ஒரு நட காரியம் நடந்தது அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பதற்காக மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் தொகையை வந்து ஒரு இரண்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர்களை வந்து பேங்க்குக்கு அனுப்பிச்சு அவங்க போய் அந்த பணங்களை எடுத்து வருகிறது வழக்கம் வங்கியிலேருந்து ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தில் தனியாக பிரத்யேகமாக வண்டி இல்லாதனால ஒரு ஆட்டோவில் போய் வங்கியிலேருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்தார்கள் நேராக வரும்போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வந்தாங்க பணப்பையன் நடுவில் வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தவங்க ஸ்கூல் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இறங்கி வந்துட்டாங்க வந்து நேர கரஸ்பாண்ட்டை வந்து நிற்கிறாங்க எங்கப்பா பணம் எங்கப்பா அப்படின்னு இவர் அவரை பார்க்குறாரு அவர் இவரை பார்க்கிறார் நீங்கள் தானே பிரதர் அதை கையில் எப்படி பிடிச்சிருந்தீங்க இல்லை பிரதர் நீங்கள் தான் பிரதர் அப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அந்த தாளாளருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு என்னப்பா இப்படி புத்திகீனமாக நடந்துட்டு இருக்கிறீங்களே உங்களுடைய பிஎஃப் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் பிடிச்சா கூட இந்த தொகையை இது பண்ண முடியாது எப்படி இப்படி மதீனமாக நடந்துட்டுருக்கீங்களே அப்படின்னு அவர் கடுமையாக சாடி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் வேகமாக வந்தான் அந்த பையோட வரான் ஐயா இந்த வாத்தியார் ரெண்டு பேரும் வந்த இறங்குனாங்க பையை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்தான் திறந்து பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் அப்படியே இருக்குது அதை ஒன்றும் வேறு எதுவும் பெருசாக எதுவும் வச்சு கவர் பண்ண கூட இல்லை அப்படியே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது ஒரு பையில் அந்த தாளால் இருக்குது ரொம்ப ஆச்சரியம் ஒரு ஆட்டோக்காரன் இவ்வளோ நேர்மையாக இருப்பானா தம்பி இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தியா ஆமாம் ஐயா பார்த்தேன் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது எப்படி நீ நேர்மையாக இதை கொண்டாந்து கொடுத்த அப்படிங்கும்போது அவன் தன்னுடைய இருந்து இந்த பை பைபிள் எடுத்தான் புதிய ஏற்பாடு எடுத்தான் எடுத்த அவன் சொன்னான் என்னுடைய ப பையன் பார்த்தீங்கன்னா பள்ளியில் படித்து கொண்டிருக்கேன் ஏழாம் படித்து கொண்டுருக்கான் அவனுக்கு இது இலவசமாக கொடுத்துருந்தாங்க ஆட்டோ சவாரி இல்லாத நேரங்களில் நான் வந்து ஸ்டாண்டில் வாசிக்கிறது வழக்கம் இதில் எப்ரேயர் பதிமூணு ஐந்து அதில் அந்த வேத பகுதி இப்படியாவது சொல்கிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேயா அதனால தான் இந்த பணம் நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் இல்லை அதனால தான் நான் கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த கரஸ்பாண்ட்டுக்கு அப்படியே இவருக்கு அப்படியே நெஞ்சில் குத்துன மாதிரி அவர் உணர்ந்தார் இந்த புஸ்தகத்தையாக நம்ம வந்து இது இவ்வளோ நாள் கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக நாங்கள் இது மாதிரி எங்களுடைய இந்த கேம்ப் சீல் போட்டு கொடுப்போம் இந்த கேம்ப் முகாமுக்கு உடனே ஃபோன் பண்ணார் ஐயா தயவு செஞ்சு பிள்ளைங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பிள்ளைகள் படிக்கிறார்கள் உங்களுக்காக எங்களுடைய பள்ளியின் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து நீங்க பைபிள கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுடைய உண்மை ஒரு ஆட்டோக்காரனுடைய உண்மையினால மூவாயிரம் வீடுகளுக்குள்ள இந்த வேத புத்தகம் கடந்து சென்றது